ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஆகஸ்ட் 26 காட்சிக்கு என்ன வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலைமாமணி அந்த பொண்ணோட மேரேஜுக்கு வந்து எல்லோரும் போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ உடனே சூர்யாக்கு அந்த அவங்க வந்து இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, லஞ்ச் பீரியடில் எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ வந்து இந்த மாதிரி மாறன் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டீஃபன் கிட்டே சொல்லி வேன் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், மற்றபடி இந்த ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற கெப்பாசிட்டிலாம் எனக்கு கிடையாது, அதை வேறு யாராவது பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே அபி என்ன கேட்குறாங்க, என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, யார் யாரெல்லாம் வாரா அவங்கள வந்து கேதர் பண்ணோம், அப்புறம் இந்த எக்ஸ்பென்சஸ் அது தானே அப்படி சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஐயோ, இவக்கிட்ட பொறுப்பு கொடுத்தா அமெரிக்கா ஜனாதிபதி ரேஞ்சுக்கெலாம் நடத்துவா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போதே ஆனந்தி டக்குன்னு உள்ள என்ட்ராகி அதை எல்லாத்தையும் வெண்ணிலா பார்த்துக்குவா அப்படின்னே வெண்ணிலா சொன்னாங்க. ஐயோ, நானா என்னெல்லாம் முடியாதுன்னே, என் வெண்ணிலா நீ பொறுப்பை ஏற்றுக்கோன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே சூர்யா சார் வர்றாரு. இப்போ சூர்யாவை பார்த்தோன்னே எல்லோரும் அவன் சூர்யாவையும் கூப்பிட்டோடனே சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிறதாவே இல்லை, எல்லா பொறுப்பையும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துக்கோங்கண்ணா, ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அவ்வளோதானோடனே. அப்போ வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார், நீங்களே பார்த்துக்கோங்க சார் ப்ளீஸ்னோடனே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணோடனே, ஐயோ சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க, அடுத்த பீரியட் வந்து கையல் மேம் பீரியட், இப்போ என்ன பண்ணுறதுனோடனே சரி டாஸ்க் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, ஹெட்டு யாருக்கு வேணும் டெய்ல் யாருக்கு வேணும்னு கேட்கும்போது ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்ணிலாக்கு ஹெட்டு சூர்யாக்கு டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் போடுறாங்க. அந்த காயின் அப்படியே சென்டராக போய் நின்றுது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே மறுபடி போட சொல்கிறாங்க. அப்போனே மாறன் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் தந்த தீர்ப்பை மறுபரிசீலனைலாம் பண்ணவே முடியாது, அதனால் பொறுப்பை நீங்கள் ரெண்டு பேருமே பார்த்துக்கோங்க, அது அவர் தந்தது, அதை நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வெண்ணிலா போய் அதே நந்திக்கிட்ட போய் பேச வராங்க, நான் காலையில் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி சூர்யா சார் எக்ஸைட்மெண்ட்டில் எதனாச்சும் செய்வார் தானே, அதுக்கு தான் அவர் கடிவாளம் போட்டு வச்சுருக்கேன், இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அவர், நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னோடனே அந்த சிலையிலேருந்து எதுவுமே ரியாக்ஷனே இல்லை, ஒரு பூனாச்சும் போட சொல்லணுன்னே அதுவும் விழ மாட்டேங்குது. அப்போ சூர்யா சார் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லாமல் நீ சொல்கிற அப்படிங்கும்போது அங்கே வந்து மாடு கத்துற சத்தம் கேட்குது. ஓ இனத்தில் உள்ளவங்களை வச்சு நீ எனக்கு சிக்னல் தெரியா, ஆனாலும் பார் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சூர்யா போய் சீனுவை பார்க்க போகிறாரு. அப்போ சீனு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் உன்னோட அவன் முதல் இருந்து கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் நான் உங்களை லவ் பண்ணவே இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணுறாடானோடனே சீனு சொல்கிறாரு, என்னடா சொல்கிற மறுபடி முதல் இருந்தே சொல்லணோடனே சூர்யா நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னோடனே சீனு சொல்கிறாரு, அவன் சொன்னது உனக்கு புரியலையா, இடம் ஏவலை எல்லாம் பார்த்து பழகுன்னு சொல்கிறான், வேறு எதுவும் சொல்லலாம், மற்றபடி அவனை லவ் பண்ண தான் சொல்கிறானோடனே, ஆமாடா எனக்கு இது தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் உனக்கு தெரியுதான்னு வந்து செக் பண்ண வந்தேனோடனே சீனு சொல்கிறார், சரி வீடு அப்படின்னு. இப்போ சூர்யா என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு வரட்டானோடனே சீனு கேட்குறாரு, என்ன செய்ய போற, வெண்ணிலா முன்னாடி போய் நின்று நீ என்கிட்ட போய் தானே சொன்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு போய் சொல்ல போறாதான்னு, எப்படிடா சீனு அப்படின்னே உனக்கு வந்து ஒரு லவ் குருன்னு ஒரு போர்டு மாட்டிடலான்னு சொல்லிட்டு சூர்யா அங்கே அப்போ உடனே சீனு என்ன சொல்றாருனா, கொஞ்சம் அடக்கி வாசிடா, அவன் உன்னை அவாய்ட் பண்ணுறான்னா நீ அதை வந்து இது அவன் உன்னை லவ் பண்ணாத மாதிரி நீ ஆக்ட் பண்ண, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, வெண்ணிலா மாடியில் துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வர்றாரு. சூர்யா பார்த்தோன்னே வெண்ணிலாக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போனேன் ஸோ வெண்ணிலா என்ன நினைக்கிறாங்கன்னா, மைண்ட் வாய்ஸ்லேயே நினைக்கிறாங்க, குறும்பு அப்படியே கண்ணில் கொப்பளிக்குது, இப்போ வந்து என்ன செய்வாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. சூர்யா அப்படியே வெண்ணிலாவை கிராஸ் பண்ணி போய் செவர் பக்கமாக போய் சும்மா நினைக்கிறாரு. அப்போ வெண்ணிலா திரும்பி பார்க்குறாங்க, கடிவாளம் போட்டது ரொம்ப பெரிய தப்பாக போயிருச்சோ, ரொம்ப இதாக வேலை பார்க்குது, நான் கூட அந்த அவங்க கல்யாணத்துக்கு போகிறத பற்றி பேச்செடுத்து அப்படியே எதனாச்சும் சேட்டை பண்ணுவார்னு பார்த்தா இப்படி போய் அமைதியாக நிற்கிறாரே சொல்லிட்டு வெண்ணிலா திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போனே சூர்யா கூப்பிட்றாரு, வெண்ணிலா ஏதோ தேடுற மாதிரி இருக்குது, என்ன தேடுற அப்படின்னே, இல்லை என் ஷால் உனக்கானோ அதான் தேடிட்டு இருக்கேன். உடனே சூர்யா என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் அதை வச்சு தானே உன் மனசை மறைச்சிட்டு இருக்கிற, இங்கே ஒருத்தன் உயிரே காணுமா, அதை தேடலை உன் மனசை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா வெண்ணிலா கிட்ட சூர்யா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து என்னை லவ் பண்ணல அப்படி தானே, அதை இப்போ கண்டுபிடிச்சே ஆகணும் சொல்லிட்டு வெண்ணிலா அவள் கண்ணை மூட சொல்கிறார். அப்போனே வெண்ணிலா சொல்கிறாங்க, எதுக்கு சார் அப்படின்னே, என் சுண்டு விரல் கூட உன் மேலே படாத கண்ணை மூடணுன்னே, அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு இருக்குது, எதுக்குன்னு சொல்லுங்கன்னே, நீ கண்ணை மூடும்போது அதில் யாரோட ஃபேஸ் தெரியுதுன்னு பார்க்கணுன்னே வெண்ணிலா கண்ணை மூடுறாங்க. அதில் சூர்யாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணது, சூர்யா ரோஸ் பூ கொண்டு வந்து அந்த சீன் எல்லாமே தெரியுது. உடனே வெண்ணிலா கண்ணை திறந்தோன்னே, என்ன அழகாக இருந்தேன்னொன்னே, இல்லை சார் க்யூட்டாக இருந்தாங்க சாரதா மேம்னோடனே, இல்லை நீ பொய் தான் சொல்கிறனோடனே இப்போ சூர்யா வந்து சவால் விடுறாரு, என்னன்னா அந்த
கல்யாணம் முடிஞ்சு வரதுக்குள்ளே இன்னொரு வாட்டி இந்த ஊரே கேட்குற மாட்டி நீ ஐ லவ் யூன்னு சொல்லி கடத்தில் பார்ப்போமா அப்படின்னோடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, சரி சார் ஆல் தி பெஸ்ட், என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து விஸ்வநாதன் கூப்பிட்ற சத்தம் கேட்குற உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, முதல்ல போய் அவங்கள சமாளிங்க சார், அப்புறம் மீதியை பார்க்கலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.